இந்த விழாவுக்கு வந்த உடனே ரெண்டு ஒரு இறுக்கமான விஷயம். ஒன்று, இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே மனசு கணத்துருச்சு. இன்னொன்று, நம்ம முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுக்கு மௌனஞ்சலி செலுத்தும்போது மனசு கணத்துருச்சு. நம்ம நாட்டில் மூன்று தொழிலாளர்கள் தான் நம்ம வளங்கொண்டி பொசில் இருக்கோம். ஒன்று விவசாயி, ரெண்டு நெசவாளர், மூணு கட்டிட தொழிலாளர். இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இது மூணு தான் வாழ்க்கைக்கு முக்கியம். நாலு சோறு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரும் வணங்கக்கூடிய ஆளு கட்டிட தொழிலாளர்கள். அவரோட கதையை தான் எடுத்துட்டாங்க. வணங்கப்பட வேண்டிய ஒரு தொழிலாளர்கள் கதையை எடுத்ததுனால நம்ம இயக்குனர் மதிக்கப்படக்கூடிய ஆளாயிட்டார். நான் அசந்து போனது ஆர்டி செலெக்ஷன் தான். தத்துருவமாக இருக்குது. எனக்கு வந்து படம் பக்கமாக இல்லை. இன்னொரு வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை நேரம் பார்க்குற மாதிரி ஒரு யதார்த்தமான நடிகர்கள், யதார்த்தமான மேக்கிங். பொண்ணுலாம் நடிக்கலது சொல்லாங்க. அவங்க வந்து நடிக்கல, வாழ்ந்துட்டா வாழ்ந்துருக்காங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிடாது, சிலருக்கு தான் பொருந்தும். ஹீரோ அவர் கோவம் பிளேட்டை தட்டி விடுறாரு. ஆனால் தட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஈழம் இருக்கும் தெரியல, குற்ற உணர்வு எல்லாம் கலந்து வந்துருச்சு. அவர் நடிக்கல, வசனம் பேசுறப்போ நடிக்கல, சும்மா இருந்துட்டு நடிக்கணும். அவன் நடிக்க வசனம் பேசி நடிக்கிறது அது பெரிய விஷயமே இல்லை. அந்த பிளேட் தட்டி விட்டு அந்த அந்த பொண்ணை ஆக்ட் பண்ண போல அப்படியே இருக்காங்க மனுஷன். பெரிய வருவீங்க இந்த வாழ்க்கை. நீங்கள் வந்து சினிமானா இங்கே 10,000 பேர் 15,000 பேர் இருப்பாங்க. ஒரு 1,000 பேர் தான் கூட்டி சொல்கிறேன். ஒரு 100 பேர் கொடுக்கணும் சம்பாதிக்கிறாங்க. ஒரு 500 பேர் லட்சம் சம்பாதிக்கிறாங்க. மற்ற எல்லாருமே இந்த கட்டிட தொழிலாளர் மாதிரி தினக்கூலி. நீங்கள் தினக்கூலிங்கிறிய, நாங்கள் கொஞ்சம் கௌரவமாக பேட்டாங்கிறோம். அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குற தினக்கூலிகள் நிறைந்த தொழில் தான் எங்கள் சினிமா தொழில். நீங்கள் வந்து சினிமானா எல்லாரும் கொடுக்க சம்பாதிக்கிறான்னு நினச்சிட்டு தூக்கி எரிஞ்சிடாதியா. ஒரு ஸ்டேஜில் ஒரு வளர்ந்து வர ஹீரோ ஒரு ஒரு பரபரப்பில் சந்தோஷத்தில் ஒரு வார்த்தையை விட்டார். கதை வைக்கும் போது தூங்கிட்டேன்ட்டு. வளர்ந்து வர ஹீரோ அது பசி எடுக்கூடாது, மன்னிச்சு விடணும். எத்தனை எதிர்ப்பு, எத்தனை விமர்சனம், எவ்வளோ கண்டனம். நான் கேட்குறேன், ஒரு பையன் அந்த ஒரு சொன்னதுக்குள்ள இவ்வளோ கோவப்பட்டீங்களே. யூடியூப் விமர்சகர் ஒரு படம் பார்த்துட்டு அது விமர்சனம் பண்ணுறாரு. இந்த படம் பார்க்கும்போது நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. யார் கண்டிக்கல, இதான் கண்டிக்கல. ஒரு சின்ன குழுவுக்கு நீங்கள் கூட குரல் கொடுக்கும்போது அந்த விமர்சகருக்கையா நீ குரல் கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா என் குடும்பம், சக இயக்குநர்களாம் என் சகோதரர்கள், நடிகர்களாக இருக்கட்டும் தயாரிப்புகளாக இருக்கட்டும் என் குடும்பத்தாளர்கள். என் குடும்பத்தால் நான் அசிங்கமாக விமர்சனம் பண்ணால் நான் விட மாட்டேன். அந்த விமர்சகம் யார், புளுசட்டை மாறன். இன்றைக்கி ஒரு படம் பண்ணியிருக்காரு, எங்கள் சினிமா பல சங்கங்கள் படம் பார்த்துச்சு, எல்லாரும் பாராட்டினாங்க. ஒட்டுமொத்த சினிமா நீங்கள் கேள்விப்படுத்தினியா, எந்த சினிமா காரணமும் படத்தை கேள்விப்படுத்தலையா. ஆனால் இன்னைக்கு வெளியே பப்ளிக் கல்வி கல்வி ஊற்றுறாங்க, அது வேறு விஷயம். எங்கள் சினிமா காரணம் படத்தை கேள்விப்படுத்த, ஏன்னா அது நீங்கள் எடுத்து சினிமா எங்கள் குடும்பத்தில் பிறந்த குழந்தையா. அது அங்கே பெத்த குழந்தைலாம் தூக்கி குப்பத்தில் போட்டியே, இன்னைக்கு நீ பெத்த குழந்தைங்க தாங்குறோம்ல, அதனால் சினிமாக்கிறேன். புளுசட்ட மாறனுக்கு அவர் வந்து மரியாதைக்குரியவர், பாராட்டுத்துருங்க. நீங்களும் டைரக்டர், நான் மதிக்கிறேன், கொஞ்சம் சொல்லிக்கிறேன். இப்போவாது எங்கள் சினிமா குடும்பத்தை புரிஞ்சுக்கோ. இன்றைக்கி ஊரே வெளியே எல்லாரும் கல்வி ஊற்றுறான். எங்கள் சினிமாக்காரன் உன் படத்தை ஆதரிச்சிருக்கான். இதுக்கப்புறமும் விமர்சனம் பண்ணுங்கள், நாகரிகமாக பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீ கேவலமாக கிண்டலாக சாதனைப்படுத்தி இயக்குநரில் ஒருமுறை பேசினு வச்சுக்குவே, ஆண்டவர் இருக்கான். அவன் சினிமாக்காரன் இல்லை, சினிமசக்காரன் வச்சு செஞ்சுருவான். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே நான் வந்து ரொம்ப மயங்கிட்டேன். லேபர், இந்த உலகம் தோன்றின உன்னே முதல்ல தோன்றினது லேபர் தான். கட்டிட தொழிலாளர்களுடைய கஷ்டங்களை வைத்து அவர்களுடைய வாழ்வியலை விளக்கி இருக்கிற ஒரு கதையை படைத்திருக்கிற இவருக்கு வந்து நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். குடி எல்லா நாட்டிலையும் குடிக்கிறாங்க சார். குடிச்சிட்டு அவங்கவுங்க பொருளாதாரத்தையும் மெயின்டைன் பண்றாங்க. நம்ம நாட்டில் மட்டும் ஏன் சார் குடிச்சிட்டு பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க? அந்த ஏங்கல தின்பண்ணும் ஒரே ஒரு விஷயம்தான், ரெண்டாவது சட்டம் போடணும். சிகரெட்டுக்கும் மதுவுக்கும் இந்தியாவில் தயாரிப்புக்கே இடமில்லைன்னு கொண்டாந்துடணும்.